வணக்கம். இது லங்காஸ்ரீயின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவாராமா இந்த சஜித் பக்கம் தாவிய மற்றொரு முக்கிய புள்ளி. வட்டி அதிகரிப்பு ஆதரவு கொடுத்தோரை மக்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும், சாணக்கியன் கோரிக்கை. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டும், கரு ஜெயசூரிய வலியுறுத்தல். சீன ஆய்வு கப்பலுக்கு மாலைதீவு அதிகாரிகள் அனுமதி. மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவது ஊழல் மோசடிகளுக்கு தீர்ப்பாகாது, வசந்த சமரசிங்க சீற்றம். ரணில் அரசுக்கு ஜனவரி 25 வரை கால அவகாசம், பகிரங்க எச்சரிக்கை விடுத்த அரச ஊழியர்கள். காசாவில் சிக்கியிருந்த அமெரிக்க ராணுவ வீரரின் குடும்பம் ரகசிய நடவடிக்கை மூலம் மீட்பு. தொடர்வன விரிவான செய்திகள். மகிந்த ராஜபக்ச அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். ராஜபக்ச அல்லாதோர்வர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டாளி சம்பிக்க ரணவக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மகிந்த ராஜபக்சவின் பொருளாதார கொள்கைகளை கடுமையாக 2014 ஆண்டுகளிலேயே விமர்சித்தவன் நான். நாடு வங்குரோத்து அடையும் என அன்றே கூறியிருந்தேன். நாட்டை வங்குரோத்து அடைந்த தரப்புடன் நாம் இணைய மாட்டோம். எனவே மகிந்த ராஜபக்ச அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். ராஜபக்ச அல்லாதோர்வரிடம் மொட்டுக்கட்சி தலைமை பதவி வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரி திசேரா ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையிலேயே அவர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் மலரவுள்ள கூட்டணிக்கு தமது ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார். புத்தளம் நாத்தாண்டி தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சான் விஜயலால் த சில்வா கடந்த 1 தேதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மக்கள் பாதிக்கப்படும் வகையில் வட்வரிகள் அதிகரிக்கும் போது அதற்கு ஆதரவாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் இனங்காண வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். தமிழரசு கட்சியில் தலைமைத்துவ போட்டிகள் ஒருபோதும் கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்தாது. தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்திற்கான போட்டி குறித்து வெளியில் உள்ளவர்கள் போலியான கதைகளை கூறி மக்களை குழப்புவதற்கு முயற்சித்தும் அவ்வாறான நிலைமை ஏற்படவில்லை. வடக்கில் இருந்தே இம்முறை தமிழரசு கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியாளர்கள் போட்டியிடுவர். கொழும்பிலிருந்து யாரும் போட்டியிடவில்லை. பாடசாலைக்கான உபகரணங்கள் கூட வட்வரியினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான பொறுப்பினை வரி அதிகரிப்புக்கு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான கோரிக்கையை முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இதனை மேற்கொள்வதாக உறுதியளிப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டுள்ளார். கடந்த கால தலைவர்களும் அரசாங்கங்களும் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை இல்லாதொழிப்பதற்கான முயற்சிகளை அரசியல் காரணங்களுக்காக முறியடித்தன. இந்த நிலையில் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் நம்பிக்கை இல்லாத வரையில் இலங்கை ஒரு நாடாக முன்னேற முடியாது. தேசிய பிரச்சினைக்கு அரசியல் மூலம் மட்டும் தீர்வு காண முடியாது, ஏனெனில் பல்வேறு எதிர்ப்பு தாக்கங்கள் இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக 2000 அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க முயற்சித்தார். இது ஒரு மதிப்புமிக்க முன்மொழிவாக இருந்தது. ஆனால் அரசியல் காரணங்களால் அதை முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை என்று கரு ஜெயசூரிய கூறியுள்ளார். உண்மையில் அந்த நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியே குமாரதுங்கவின் நடவடிக்கையை எதிர்த்தது. அத்துடன் நாடாளுமன்ற அரசியலமைப்பு விரைவின் நகலை ஏற்ற செயற்பாட்டிலும் ஈடுபட்டது. இந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்க நாட்களில் புதிய அரசியலமைப்பை நிறுவுவதற்கும் அதன்படி செயற்படுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுவும் குறுகிய அரசியல் மற்றும் இனவாத கண்ணோட்டங்களால் தோல்வியடைந்தது என்று ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். சீன அறிவியல் ஆய்வு கப்பலான சியாங் ஜாங் ஹாங் இந்த மாத இறுதியில் மாலைதீவில் நங்கூரம் இடுவதற்கு மாலைதீவு அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அழுத்தம் மற்றும் இந்த கப்பலை உளவு கப்பல் என்று முத்திரை குத்தி பல்வேறு தரப்பினரால் எழுதப்பட்ட ஆட்சேபனைகள் இருந்த போதிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மாலைதீவு கடற்பரப்பில் சீன கப்பல்களை நிறுத்துவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று மாலைதீவு வெளியுறவு அமைச்சக தரப்புகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் அண்மையில் பதவியேற்ற ஜனாதிபதி முகமது ஆராய்ச்சி கப்பலுக்கு உளவு நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்ற குற்றச்சாட்டுகளை நிராகரித்து அதற்கு அனுமதி வழங்க முடிவு செய்ததாக கூறப்படுகின்றது. இதன்படி சீன கப்பல் ஜனவரி முதல் தெற்கு இந்திய பெருங்கடலில் ஆழமான நீராய்வு நடத்த திட்டமிட்டுள்ளது. முன்னதாக இந்த கப்பல் கொழும்பு நிறுத்த அனுமதி கோரியிருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையை இலங்கை நிராகரித்துவிட்டது. இதேவேளை மாலைதீவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மூய்ஸ் இந்த மாத இறுதியில் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த விஜயத்தின் விவரங்கள் அரசாங்கத்தினால் வெளியிடப்படவில்லை. மாலைதீவின் தற்போதைய நிர்வாகம் சீனாவுடனான அதன் நெருங்கிய உறவை கொண்டுள்ளது.
மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவது ஊழல் மோசடிகளுக்கு தீர்வாக அமையப்போவதில்லை என ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செய்வதை வரவேற்கின்றோம். ஆனால் மறுசீரமைப்பு என்ற பெயரில் அரசாங்கம் மின்சார சபையை தனியார் மயமாக்கவே நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தனியார் மயமாக்கல் பிரச்சினைக்கு தீர்வு அல்ல. மின்சாரத்துறையில் தற்போதும் பாரிய அளவில் மாபியாக்கள் இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் வலுசக்தி நாட்டுக்கு மிகவும் அத்தியாவசியமானதாகும். அதனால் நல்ல சேவையொன்றை வழங்குவதற்காக இந்த துறைகளில் மறுசீரமைப்பு மேற்கொள்வது அவசியமானது என்றார். தற்போதைய சூழ்நிலையில் அரசு ஊழியர்களின் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 20,000 ரூபாயாக அதிகரிக்கப்படாவிட்டால் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரச மாகாண அரசு சேவைகள் தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன. நிதியமைச்சர் என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவினால் அறிவிக்கப்பட்ட 10,000 ரூபாய் கொடுப்பனவை 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய சூழ்நிலையில் அது அதிகரிக்கப்பட வேண்டுமென சங்கத்தின் இணைப்பாளர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். வட்பெரி அதிகரிப்பால் பொருட்களின் விலைகள், எரிபொருள், எரிவாயு, தண்ணீர் கட்டணம் மற்றும் அனைத்து சேவைகளின் விலைகளும் உயர்ந்துள்ளன. நாங்கள் கோரிய சம்பள உயர்வையோ அல்லது 20,000 ரூபாய் கொடுப்பனவையோ வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த அரசுக்கு ஜனவரி 25 வரை கால அவகாசம் தருகின்றோம். அதன் பின்னர் மறு அறிவித்தலின்றி இந்த நிலைமைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு கடுமையான தொழில்சார் நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளோம் என்று அவர் எச்சரித்துள்ளார். காசாவில் சிக்கியிருந்த அமெரிக்க ராணுவ வீரரின் குடும்பத்தவர்கள் இரகசிய நடவடிக்கையொன்றின் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா, எகிப்து, இஸ்ரேல் உட்பட பல நாடுகள் இணைந்து மேற்கொண்ட இரகசிய நடவடிக்கையொன்றின் மூலம் அமெரிக்காவின் ராணுவ வீரரின் தாயாரும் உறவினரும் மீட்கப்பட்டுள்ளனர் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காசாவில் கடும் மோதல்கள் ஆரம்பித்ததன் பின்னர் அமெரிக்கர் ஒருவரை மீட்பதற்காக இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை இதுவே முதல் தடவை என அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். 44 வயதான ஜெயராஸ்கக் தனது உறவினர்களுடன் புத்தாண்டு தினத்தன் காசாவில் இருந்து வெளியேறியுள்ளார் என பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை குறித்த விவரங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பிட்ட பெண் காசாவில் கட்டிடம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட விமான குண்டுவீச்சிலிருந்து தப்புவதற்காக தப்பியோடிய வேளை அவரது கணவர் சுடப்பட்டார். அவர் சில நாட்களின் பின்னர் உயிரிழந்தார். இவர்களின் மகன் அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றுகின்றார். இஸ்ரேலிய ராணுவத்தினரும் இஸ்ரேலிய அதிகாரிகளும் இணைந்து அமெரிக்க ராணுவத்தினரின் தாயாரை மீட்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். தரை நடவடிக்கைகளில் அமெரிக்கா பங்கேற்கவில்லை. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஸ்ரீ தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.